வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் கடைகள் திறப்பதில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் புதிய அதிரடி உத்தரவு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு தமிழகத்தில் முழு ஊரடங்கு போடப்படுமா? அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிய தகவல். இது எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சேவ் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உழவர் சந்தையில் வியாபாரம். இரண்டு தவணை தடுப்பு செலுத்தியவர்களுக்கு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் உழவர் சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபடும் விவசாயிகள் கொரோனாவின் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்துவதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாநகராட்சிக்கு சம்பந்த நகர், பெரியார் நகர், பெருந்துறை, கோபி, சத்தியமங்கலம் ஆகிய ஐந்து இடங்களில் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கு காலை 6 மணி முதல் 10 மணி வரை உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த காய்கறிகளை பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரடியாக உழவர் சந்தைக்கு கொண்டு வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் வியாபாரம் செய்கின்றனர். இதற்காக அவர்களுக்கு தனியாக அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. மற்ற இடங்களை விட இங்கு காய்கறிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் இங்கு மக்கள் கூட்டம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் மீண்டும் கொரோனா தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி உழவர் சந்தைக்கு வரும் வியாபாரிகள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே உள்ளே வர அனுமதிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் கடைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. அதேபோல விவசாயிகள் அனைவரும் தாங்கள் செலுத்திக் கொண்ட இரண்டாவது தவணை தடுப்பூசிக்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இதுவரை தடுப்பூசி போடப்படாத விவசாயிகள் கண்டிப்பாக தடுப்பூசி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ வெளியான தகவலின்படி பொங்கலுக்கு பிறகு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் இப்போ பதிலளித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படாது.